அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு மே மாதம் 26ஆம் தேதி, கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை. இந்த மாதத்தில் இன்றைக்கி ரஷ்ய கவிஞர், நாடக ஆசிரியர் அலெக்சாண்டர் புஷ்கின் அவரோட பிறந்த தினம் தான் இன்று. ரஷ்ய கவிஞரும் காதல் கவிதைகள் யுகத்தின் சிறந்த படைப்பாளியுமான அலெக்சாண்டர் செர்ஜியேவிச் புஷ்கின் அவரோட பிறந்த தினம்தான் இன்று. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் 1799 பிறந்திருக்கிறார். கரெக்டாக 19ஆம் நூற்றாண்டோட கடைசி வருஷம், மன்னிக்கவும் 18ஆம் நூற்றாண்டோட கடைசி வருஷம். அடுத்து பிறக்க போகிறது 19ஆம் நூற்றாண்டு. தனது மாமாவின் நூலகத்தில் பல புத்தகங்களை படிக்கிறார். இந்த சூழல் இலக்கிய தாக்கத்தை இவருக்கு உருவெடுக்க வைக்கிது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள பள்ளியில் பயில்கிறாரு. படிக்கும்போதே 15 வயதில் தனது முதல் கவிதையை எழுதி வெளியிடுகிறார். விரைவிலேயே இலக்கியத்தில் உலக அளவில் அங்கீகாரம் பெறுகிறார். எந்த சூழலிலும் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டார். அதற்காக யாருடனும் உடனடியாக கோதாவில் இறங்கிவிடுவார், சண்டையில் இறங்கிவிடுவார் என்பதும் கிடையாது. நாடு முழுவதும் ஜார் மன்னரின் உளவாளிகள் தீவிரமாக கண்காணித்து வந்ததால் படைப்புகளை வெளியிட முடியாத நிலை இருந்தது. நெஞ்சுரம் கொண்ட இவர் போரிஸ் குட்னவ் என்ற தனது மிக பிரபலமான நாடகத்தை ஏற்றினார். 1820 ரஸ்லன் அண்டு லுட்மிலா என்ற தனது முதல் நீண்ட கவிதையை வெளியிடுறார். அதன் கரு, பாணி ஆகியவை பல சர்ச்சைகளை ஏற்படுத்தது. சமூக சீர்திருத்தங்களில் இவரது கவனம் திரும்பியது. தீவிர இலக்கியவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். அரசின் கோபத்துக்கு ஆளானதால் தலைநகரை விட்டு வெளியேறி விடுகிறார். காகசஸ், கிரிமியா ஆகிய இடங்களுக்கு செல்கிறார். 1823 பல காதல் காவியங்களை படைக்கிறார். கிரேக்க புரட்சியால் ஈர்க்கப்படுறார். அங்கும் அரசுடன் மோதல் ஏற்படுகிறது. அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். மிகைலாஸ்கோ என்ற இடத்துக்கு சென்றார். சோகமான மற்றும் தேசம் குறித்த கவிதைகளை எழுதினார். இலக்கிய உலகில் இவரது செல்வாக்கு அதிகரித்தது. கவிதை, நாடகங்கள், உரைநடைகளை கையாள்வதில் முன்னோடியாகவும் கதை சொல்லும் பாணியில் தனித்துவம் வாய்ந்தவராகவும் இவரது படைப்புகள் பிற்கால ரஷ்ய எழுத்தாளர்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. இவரது எழுத்தில் நிக்கோலாய் கராம்சின், பைரன் பிரபு ஆகியோரது தாக்கங்கள் காணப்பட்டன. கொண்டோர் பியோடார் டாஸ்டோஸ்கி, பேரப்பாரப்பா ரஷ்யாவில் பிறந்ததுனால இப்படி இருக்கு பேர், வாசிக்க முடியாத அளவுக்கு வாசிக்கிற. மறுபடியும் கொண்டோர் பியோடார் டாஸ்டோஸ்கி, அது ஒரு பேர். விளாடிமிர் புதின் இருக்கார் மாதிரி, அது மாதிரி இப்போ ஒரு பேர் வருவாங்க. விளாடிமிர் நபோகோவ், ரெண்டு. ஹென்ரி ஜேம்ஸ் உள்ளிட்டோர் இவரது தாக்கத்தை பிரதிபலித்த பிரபல படைப்பாளிகள். இவரது நாவல் யூஜின் ஆனிஜின் ரஷ்ய வாழ்க்கையின் கலைக்களஞ்சியம் எனப்படுகிறது. ரஷ்ய இசையமைப்பாளர்களுக்கு இவரது கவிதைகள் உந்து சக்தியாக அமைந்தன. இவரது தி ஸ்டோன் கெஸ்ட், மொசார்ட் அண்டு ஷலியரி, பேரப்பாரப்பா தி ஸ்டோன் கெஸ்ட்டு மொசார்ட் அண்டு ஷலியரி, அது ரெண்டு தான், ஷலியரி ஆகிய நாடகங்கள் புகழ்பெற்றவை. ஷலியரி குறுகிய காலமே வாழ்ந்த இவர் உரைநடை கவிதை, நாவல், சிறுகதை, நாடகம், விமர்சன கட்டுரைகள், கடிதங்கள் என இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும்
தளங்களிலும் முத்திரை பதித்தார். இவரது படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகளில் வெளிவந்தன. நவீன ரஷ்ய இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்பட்ட இவர் புஷ்கின் 38 வயசில் 1837 மறைந்து விடுகிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாபெரும் ஒரு ஆளுமை, ரஷ்ய கவிஞர், நாடக ஆசிரியர் அலெக்சாண்டர் புஷ்கின் அவருடைய பிறந்த தினம் என்று இந்த வெள்ளிக்கிழமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.